Jay Jay Shankara Hara Hara Shankara. Deivathin Kural Nankam Pagadi, Therdhal Nadandha Vidham. முப்பது குடும்பங்களில் ஒவ்வொன்றிலும் ஜனங்களின் பொதுவான மதிப்பீட்டின்படி தகுதி பெற்ற அபீட்சகர்களை தர்ம கிருத்திய சபையார் மத்தியஸ்தர்களை கொண்டு பொறுக்கி எடுத்த பின் அவர்களில் ஒவ்வொருத்தர் பேரையும் ஒரு தனி ஓலையில் எழுதி கொள்வார்கள். ஒவ்வொரு குடும்பிலும் பொறுக்கி எடுக்கப்பட்ட அத்தனை அபீட்சகர்களின் பெயர்களை கொண்டு தனித்தனி ஓலைகளும் ஒரு கட்டாக கட்டப்படும். அதாவது ஒரு குடும்பின் அபீட்சகர்கள் எல்லோருக்குமாக சேர்த்து ஒரு கட்டு ஓலை. இப்படி 30 கட்டுகள் கட்டி வந்து சேர்ந்த பின் கிராமத்து மகாசபை கூட்டப்படும். அப்புறம்தான் குடவோலை எழுதி புகுவது என்பதான தேர்தல் நடக்கும். அபீட்சகர்கள் என்று பல கட்சிகளின் பேரிலும் ஸ்வயேச்சையாகவும் பல பேர் நின்று ஒருத்தருக்கொருத்தர் பலத்த போட்டி போட்டு கொண்டு பிரச்சாரம் பண்ணி கொண்டு பிரச்சாரம் என்று வரும்போது அதிலே நிஜமேதான் இருக்க முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. எத்தனையோ இல்லாதது பொல்லாததுகளை ஜோடிக்கும்படியாகவும் இருக்கும். இப்படி பிரச்சாரம் பண்ணி ஊரை இரண்டு படுத்தி கொண்டு வாய் சண்டை, அது வலுத்து கை சண்டை, இவற்றை விட ஹானிகரமான லஞ்ச ஊழல் என்றெல்லாம் ஏற்படாமல் பொதுவாக பொதுஜன மதிப்பை பெற்ற எவரும் எலெக்ட் ஆக வசதியாக அமைந்தது இந்த குடவோலை முறை. ஓலை என்ன என்று பார்த்தும் அதுதான் அபீட்சகரின் பேர் எழுதிய அந்த கால சீட்டு. அபேட்சா பத்திரம் மாதிரி என்று ஒரு தெரிகிறது அதுவே தான் ஓட்டுச்சீட்டு மாதிரியும் என்பது இனிமேல் அந்த குடம் என்னவென்று நாம் பார்க்கிற போது தெரிய வரும். குடம் என்னவென்று பார்ப்போம். தேர்தலுக்காக ஓர் சபை கூட்டப்படும் என்று சொன்னேன் அல்லவா. எங்கே கூடும் என்றால், ஈஸ்வரல் சாட்சியாக பகவானுக்கு பயந்து தேவாலயங்களின் வெளிமண்டபத்தில் தான் கூடும். அங்கே எல்லோரும் பார்க்க பப்ளிக்காக தேர்தல் நடக்கும். குழந்தையிலிருந்து கிழவர் வரை எல்லோரும் அதற்கு வருவார்கள். சபலா விருத்தம் என்று இதை சாசனத்தில் சொல்லியிருக்கிறது. இதுவும் நிச்சயமாக ஒரு ஜனநாயக அம்சம்தானே. ஊர் நிர்வாகத்தில் ஊரார் எல்லோருக்கும் நம்முடையது என்ற சொந்த உணர்ச்சி ஈடுபாடு உண்டாகவும் இது வழி செய்தது. சபை கூட்டப்படும் இடத்துக்கு குடும்புக்கு ஒரு கட்டு வீதமான அந்த 30 ஓலை கட்டுகளும் கொண்டு வரப்படும். அங்கே மேடை மத்தியிலே குடும்புக்கு ஒரு குடம் வீதம் 30 குடம் வைத்திருக்கும். இங்கேதான் குடவோலையின் குடம் வருகிறது. இதுதான் ஓட்டு பெட்டி மாதிரி. அக்காலத்தில் கோவிலில் பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் சகல விதத்திலும் ரொம்ப யோகியதை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களின் நம்பிமார் என்று சொல்லியிருக்கிறது. ஊர் ஜனங்கள், ஊர் பெரியவர்கள் எல்லோரும் கூடிய மண்டபத்தில் இந்த நம்பிமார்களுக்கு முக்கியமான இடம் கொடுத்து மேடையில் உட்காந்து வைத்திருக்கும். ஜன பிரதிநிதிகளை எலெக்ட் செய்யும் இடத்துக்கு ஈசன் பிரதிநிதிகளான நம்பிமார் எல்லோரும் தவறாமல் வந்து மேற்பார்வையிட வேண்டும். அதாவது அரசியல், சமூகம் முதலான எல்லாவற்றின் காரியங்களையும் ஈஸ்வரனுக்கு பொதுவாக நடத்தினர். ரொம்பவும் நேர்மையும் கண்டிப்பும் உள்ளவர்களாக கிராமத்தில் பெயர் எடுத்தவர்களை மத்தியஸ்தர்களாக வைத்து தேர்தல் நடக்கும். 1-30 வரை வரிசையாக ஒவ்வொரு குடும்பக்குமான அங்கத்தினருக்கு தேர்தல் நடக்கும். முதலில் முதல் குடும்பின் அபீட்சகர்களின் பெயர்களை கொண்ட ஓலைக்கட்டை அப்படியே கட்டுப்பிரிக்காமல் நம்பிமார்களுக்குள் வயசிலே பெரியவர் அந்த குடும்புக்கான குடத்துக்குள் போடுவார். இதுதான் அன்று நடந்த ஓட்டிங். அதாவது ஜனங்கள் ஒவ்வொருவரும் யாரோ ஒரு நபருக்கு ஓட் போடவில்லை. ஆனால் ஜனசம்மதமான பலருடைய பேரும் கொண்ட கட்டை ரொம்பவும் சீனியரான அர்ச்சகர் நன்றாக தூக்கி காட்டி குடத்திலே போடுவார். சகல ஜனங்களும் பார்க்க போடுவார். மேல் நோக்கி எல்லா ஜனங்களும் காணும் மாற்றால் என்று சொல்லியிருக்கிறது. இதனால் நிஸ்சந்தேகமான நீதி, ஜனநாயக கொள்கை இரண்டும் காப்பாற்றப்படுகிறது. அப்புறம் அங்கே சபலா விருத்தம் என்றபடி கூடியிருக்கும் கபடமற்ற குழந்தைகளில் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு மேடைக்கு வரச்செய்து குடத்துக்குள்ளே கையை விட்டு ஓலைக்கட்டிலிருந்து ஏதாவது ஒரு ஓலையை எடுத்து மத்தியஸ்தரிடம் கொடுக்கும்படி சொல்வார். குழந்தை அப்படியே பண்ணும். இதுதான் தேர்தல் என்ற முக்கிய காரியம். கொடுத்த ஓலையில் உள்ள பேருக்குடையவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவான். அரசியல், சமூகம் எதுவும் தெரியாத, அதனாலேயே இவற்றில் என்னென்ன கபடம் பண்ணலாம், தந்திரம் பண்ணலாம் என்றும் தெரியாத குழந்தைதான் மகாசபை பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தது.
எந்த தரப்பிலும் சேராத அந்த குழந்தையின் மூலம் ஆண்டவனின் சித்தமே வெளியாகி அவனாலேயே ஒருவன் சபை மெம்பராக நியமனம் பெறுகிறான் என்ற உசந்த எண்ணத்தில் இப்படி செய்தார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.